சாப்பிடு ஐஷு. போதும் மிரியம், காரமா இருக்கு. பச்சை மிளகெல்லாம் எடுத்து போட்டேன். என்ன சாப்பிட்ற நீ? நல்ல சாப்பிடு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு காமிச்சல, அது காமி ஐஷு. கரெக்ட், இது நல்லா இருக்குல்ல. கிரீனா? கிரீன் நல்லா இருக்கு ஐஷு. கிரீன் சமையா இருக்கும். ஆமா, கிரீன் சாரி தான் சமையா இருக்கும் உனக்கு. அது கட்டினா உனக்கு ஒரு 4-5 வயசு குறைஞ்ச மாதிரி. நாங்க சாரி கலர் தான் செலக்ட் பண்றோம்னு உங்ககிட்ட யாரடா சொன்னா? அப்புறம் ஐஸ் கலர் சூஸ் பண்ணுங்க. ஐஸ், ஐஸ் கியூப்லடா, ஐஸ் கண்ணு. ஆமா, ப்ளூ கலர் சமையா இருக்கும்ல. ரெண்டுல ஒன்னு தொடு. டேய், ஒன்னு தொடுறா. கரெக்ட் ஐஷு, கிரீன் கலர் தான் பெஸ்ட். ஓகே மரியம். ஹேய், என்ன நீ புதுசா அவங்கள மிரியம் மிரியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்க? உங்க பேர் மிரியம் தானே? ஆமா. ஆ, அவ பேர் மிரியம் தான், ஆனா நான் மட்டும் தான் அப்படி கூப்பிடுவேன். எங்க அம்மா? டேய், அதெல்லாம் கூப்பிடலாம். நாங்க ரெண்டு பேரும் இப்போ BFF ஆயிட்டோம். ஓஹோ, உனக்கு இப்ப BFF லாம் என்ன தெரிஞ்சிருச்சா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் இல்ல? உனா பாத்துமா, இவ கூட ரொம்ப சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத. அது சரி, என்ன ஆன்லைன்ல காண்டாக்ட் லென்ஸ் ஏதாவது ஆர்டர் போறீங்களா? என்ன, எனக்கு ஒரு ப்ளூ கலர் ஆர்டர் போட்டு விட. நாங்க குழந்தை பித்துக்கலான் இருக்கோம். ஓ அப்படியா? என்னடா அவ பாவண்டா, அவளுக்கு நீ யாரடா இருக்கா? நம்ம மட்டும் தானடா இருக்கோம். அதுக்கு நீ புள்ள பத்துக்கிறது எங்க மாதிரி கிடைச்சல உனக்கு? உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டது இப்ப தப்பா போச்சு இல்ல? அவளே என்ன திட்டுற? நான் தானே எடுத்த முடிவு. எனக்கு பிரெக்னன்ட் ஆகணும், என் வயித்துல ஒரு குட்டி பாப்பாவை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசையா இருக்குதா உனக்கு? பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டிய வயசுல நீ என்னடானா, நான் பிரெக்னன்ட் ஆகணும்னு உனக்கு உனக்கு எப்படி இப்படி தோணுது? என்ன சும்மா வயசாச்சு வயசாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன வயசாச்சு உங்களுக்கு? அதானே என்னடா 60-70 ஆன மாதிரி எல்லாம் சொல்ற. ஜஸ்ட் 50 வயசுல எல்லாம் பெத்துக்கலாம். சாவடிச்சிரும் உன்னை, எல்லாம் உன்னால வந்ததுதான். இங்க பாரு மரியமா, நீ வந்து கண்ட கண்ட படம் எல்லாம் ஓடிடில பார்த்து கெட்டு போய் கிடக்குற. இங்க வந்து ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து வரலாம், அமைதியா இருக்க மாட்டாமா? அவன் என்ன கண்டிப்பா கழி கழி ஊத்துவா. ஊத்துட்டுமே, அவன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, வாங்கிக்கோ. அப்ப நான் கேடு கட்டு தொலைஞ்சாலும் உனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படிதானே? ஏற்கனவே உன் புருஷன் பண்ண பிரச்சனை இல்ல, கையில் வீட்டுல எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா இல்லையானே பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற ஒன்னா வந்து பேச சொல்லிட்டு இருக்காவ. நீ என்னடானா வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு வயித்த தள்ளிக்கிட்டு நீ வந்து என் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க வர போறியா? இந்த கயல் இல்லன்னா 1000 கயல் கிடைப்பாடா? ஐஷு, அவளுடைய முகத்தை பாத்திருக்கியா? நல்லாவே இருக்காது. நோ மிரியம், இவனுக்கு அவ எவ்வளவு சூப்பரா இருப்பான். ஓ, எல்லாரும் ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா? எத்தனை நடந்துட்டு இருக்குது? டேய், நீ அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தலடா, நீ கூட சொன்னீங்க. ஆமா, நான் புரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. நீ தூங்குனதுக்கு அப்புறமா நான் கூகுள்ல போய் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இது நடக்குமா நடக்காதா. பார்த்தா எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குடா. செம்மையா கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு ஃபர்டிலிட்டி கிளினிக் போறோம், ஃபிக்ஸ் பண்றோம், வரோம். ஓகே. ஓ, அவ்வளவு தூரம் போயாச்சா? அப்ப நான் தான் லேட்டு. இது தமிழ் நாதரிக்கும் தெரியுமா என்ன? ஹாய் அம்மே, சரியான வெயில். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? இது ரொம்ப ரிஸ்க் மிரியம், நம்ம வேணா இத வேற யாராவது வெச்சு பண்ணிக்கலாம். ஆமா, உனக்கு பெத்து போடுதா மறுவேளை பாப்பாங்க பாரு, பொடி லூஸ். ஐஷு, இந்த 30 வருஷத்துல எனக்காக ஒரு நாள் கூட இந்த வாழ்க்கை என்ன வாழ்ந்ததே இல்ல தெரியுமா? ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம், எதுவுமே இல்ல என் வாழ்க்கையில. நான் பிரெக்னண்டா இருந்தப்போ ஒரே குடி அடி போத, ஆசைப்பட்டத வாங்கி கொடுக்கறதுக்கு, பாசமா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு நாதி இல்ல தெரியுமா? நரமாசம் கர்ப்பிணி தெரியுமா?
எவனோ ரோட்ல ஒருத்த புருஷன் குடிச்சுக்கிட்டு அம்மனமா படுத்துட்டு இருக்கா, அந்த கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஐஷு, வேதனையா இருக்கும் ஐஷு. ஒரு வளக்காப்பு இல்ல, ஒரு வளையல் இல்ல. எனக்கு ஒரு சடங்கு சாஸ்திரம் இதெல்லாம் யாருமே எனக்கு செஞ்சதில்லை ஐஷு. ஏன்னு கேட்டா அசிங்கமா பேசுறான்னு சொல்லி என் ஊரு ஜாதி சனம் யாருமே வீட்டுக்கே வர்றதில்ல. காலு ரெண்டும் வீங்கி போயிடும் ஐஷு. அப்படியே ஹோட்டலுக்கு போயிடுவேன் காலையில 5 மணிக்கு. நீங்க ஹோட்டல் வச்சிருந்தீங்களா? ஆமா, எல்லாம் போச்சு. அப்போ 19 வயசுல இவ என் கையில அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சு. ஐஷு, இது நான் உனக்காக மட்டும் பண்ணல, எனக்கு என் வாழ்க்கையில அந்த 19 வயசுல கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் இப்ப இதெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு சின்ன செல்ஃபிஷ் தான் ஐஷு. ஏதோ என்னால முடிஞ்சது, இது உதவியோ கருணையோ இல்ல, பெருசா சிம்பத்தி சாக்ரிஃபைஸ் பண்றேன்னெல்லாம் நினைக்காத. எனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு. இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் வெட்டியா தான் இருப்பேன் ஐஷு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த குழந்தைய நல்லா வளர்த்துடலாம் ஐஷு. உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் போல தோணுது ஐஷு, ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு பணம் எதுவும் இல்லையே. உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த கர்ப்பப்பை இது மட்டும்தான் இருக்கு. நட்பு நான் தெரியுமா, மிரியம் நான் என்னன்னு தெரியுமா, கொடுக்கறதுக்கு கர்ப்பப்பை மட்டும்தான் இருக்கு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. எனக்கு ஒரு சின்ன டவுட், ஜனிக்கிற குட்டி ஆண் குட்டியா பெண் குட்டியா? சரி, அம்மேட்டே கேட்டுக்கிறேன். அம்மே